ஜஸ்ட் தென் த டெலஃபோன் ரேங். அந்த நேரம் டெலஃபோன் அடிக்குது. யார் ஃபோனில் இருக்கிறாங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பேசுகிறாங்க. இட் வாஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சவுண்டிங் வெரி ப்ளீஸ்ட் வித் ஹர் செல்ஃப். அவங்க பேசும்போது அவங்க பேசுகிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு தெரியுது. யூ நோ மிஸ்ஸஸ் ஜுன்ஜ்வாலா தி ஆர்ட் கிரிட்டிக். இந்த ஆர்ட் கிரிட்டிக் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணாங்களே அவங்க குரலை. ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஷீ சக்கிள் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, ஷீ டசன்ட் வாண்ட் மீ டு எக்ஸிபிட் சன்செட் அட் மரீனா. அந்த சன்செட்டை பெயிண்ட் பண்ணாங்கல்ல அந்த பெயிண்டிங்கை வந்து எக்ஸிபிஷன் கொண்டு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஷீ இஸ் பாட் இட் ஃபார் ஹர் செல்ஃப் ஃபார் 5,000 ரூபீஸ். அவங்களே 5,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்இன்ட் தேட் த பெயிண்டிங் த பப்பாயா ஃபெல்லான். அந்த பெயிண்டிங்கில் தானே அந்த பப்பாளி பழம்லாம் விழுந்து செதறி கிடந்துச்சு அப்படிங்கிறார் இவர். எஸ் ஆமாம், மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் லாஃபிங் ஹார்ட்லி நவ். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஐ ஹேட் லெஃப்ட் இட் இன் ஒன் கார்னர். அதை வந்து ஒரு மூலையில் வச்சுருந்தேன். அண்ட் ஷீ சோஸ் டு பை இட். அதை தான் அவங்க வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. சேயிங் ஷீ லவ்ட். அவங்க என்ன சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஷீ லவ்ட் மை நியூ டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங். என்னுடைய பெயிண்டிங்கில் இருக்க புது டெக்னிக்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஷீ சிம்ப்ளி அடோர்டு தோ ஸ்ட்ரீக்கி ஆரஞ்சி பிட்ஸ். அந்த செதறி இருந்த அந்த ஆரஞ்சு கலர் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். ஷீ லான்ச்டு இன் டு ஃப்ரெஷ் கேல்ஸ் ஆஃப் லாஃப்டர். அது சொல்லும்போது அவங்களுக்கு பயங்கர சிரிப்பாக வருது. பை த வே ஷீ செட் வென் ஷீ ஸ்பாட் சோபர்ட் டவுன். அவங்க கொஞ்சம் சிரிப்பை அடக்கிட்டு சொல்கிறாங்க, ஐ டோன்ட் திங்க் வி வேர் ஃபேர் டு ஜிக்ஸாக். ஜிக்ஸாக்கை வந்து நான் வந்து வீட்டில் வச்சுருக்க முடியாதுன்னு சொன்னேன்ல, அது தப்புன்னு நினைக்கிறேன். ஷல் வி கீப் இம் வித் அஸ் அட் ஹோம் ஜஸ்ட் ஆன் ட்ரையல் ஃபார் அனதர் வீக். இன்னும் ஒரு வாரம் நம்ம வீட்டில் ஜிக்ஸாக்கை வச்சு பார்ப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. ஷியோர் அக்ரேட் அ டிலைட்டட் டாக்டர் கிருஷ்ணன் பிஃபோர் ஹி கிளவர்லி ஆடட். ஸோ தாராளமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிருஷ்ணன் சந்தோஷமாக சொல்கிறாரு. அப்போ கூட கொஞ்சம் விவரமாக இன்னொன்று சொல்கிறாரு, அண்ட் ஐ குட் ஆல்வேஸ் டேக் இம் டு த கிளினிக் எவ்ரி மார்னிங் ஸோ தட் யூ கேன் பெயிண்ட் இன் பீஸ் அட் ஹோம். நான் ஜிக்ஸாக்கை கிளினிக்கு காலையில் கொண்டு வந்துடுவேன், நீ அப்போ வீட்டில் ரொம்ப அமைதியாக பெயிண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. மை பாய் ஹீ கன்ஃபைடட் டு ஜிக்ஸாக் ஆஃப்டர் மேட்டர்ஸ் வேர் சாட்டிஸ்ஃபேக்டரிலி செட்டில்டு கிவிங் த பேர்ட் அ டாஃபி ஃப்ரம் ஹிஸ் டெஸ்க். ஸோ இவர் டெஸ்கில் வச்சுருக்கிற ஒரு முட்டாயத்துக்கு ஜிக்ஸாக் கிட்டே கொடுத்துட்டு அப்பாடா அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ இவருக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. You have your own strange way of showing your genius, a zigzag way, I'd call it, wouldn't you? So, உன்னுடைய திறமையை காட்டுறதுக்கு நீ கொஞ்சம் வித்தியாசமான வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிற. அது எப்படி என்ன இப்படிப்பட்ட வழி அப்படின்னா கோணல் மாணல்மான ஒரு வழி அப்படி தானே அப்படிங்கிறாரு. பட் ஜிகி ஜகா கிங் ஆஃப் த டாங்கா ப்ராட் அப் ஆன் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஸ் ஹீ வாஸ் டென்ட் பாதர் டு ரிப்ளை. ஸோ இப்போ வந்து அந்த பறவை வந்து எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கலை, அதாவது பதில் சொல்லலை. ஹீ ஜஸ்ட் ஏட் த டாஃபி பேப்பர் ரேப்பர் அண்ட் ஆல். ஸோ அந்த முட்டாயை பேப்பரோட சேர்த்து தின்றுச்சு. அண்ட் தென் லோயர்ட் ஒன் கிரிங்க்லி ஐலிட் இன் அ நோயிங் விங்க். அப்புறம் அவருடைய கண்ணை வந்து சிமிட்டி இவரை பார்க்குது. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம க்ளாசரி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு அபோரிஜினல். ஸோ அப் ஒரிஜினல். ஸோ அபோரிஜினல் அப்படின்னா நேட்டிவ் அல்லது லோக்கல். அடுத்து சர்க்காசம். சர்க்காசம் அப்படின்னா நக்கலா கிண்டலா. யூஸ் ஆஃப் ஐரனி டு மாக். மாக்னா கிண்டல் பண்ணுறது. ஆர் கன்வே கண்டெம்ப்ட், அது கோபத்தை வந்து அப்படி வெளிப்படுத்துவாங்க சிலர். அடுத்து ஃப்ரிஞ்சுடு. ஃப்ரிஞ்சுடு அப்படின்னா பார்டர்டு, அந்த ஓரத்தை வந்து அந்த ஃப்ரிஞ்சுடு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூமேஜ். ப்ளூமேஜ் அப்படின்னா எ பேர்ட்ஸ் ஃபெதர் கலெக்டிவ்லி, அது வந்து அந்த பறவையினுடைய இறகு. அடுத்து ஸ்லட்ஜியஸ்ட். ஸ்லட்ஜியஸ்ட் அப்படின்னா வெட் மட், ஈரமான மண், அதுதான் வந்து ஸ்லட்ஜியஸ்ட். நெக்ஸ்ட்டு கிரம்பினஸ். கிரம்பினஸ் அப்படின்னா கோபமான, பேட் டெம்பர்டு, கோபமான. ஸ்குவர்ட் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுறது. அந்த பாப்பா என்ன பண்ணால், அந்த வாட்டர் கன் வச்சு ஸ்ப்ரே பண்ணி அந்த பறவை எழுப்ப முயற்சி பண்ணான்.
கயோட்டி. கயோட்டி அப்படின்னா எ வுல்ஃப் லைக் வைல்டு டாக். ஸோ ஒரு ஓநாய் மாதிரி ஒரு நாய் வகையை சேர்ந்த ஒரு அனிமல். இது வந்து நார்த் அமெரிக்காவில் தான் அதிகம் காணப்படும். அடுத்து ஸ்ட்ரீக்ஸ். ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னா லைன் அல்லது ஸ்ட்ராப், அது கோடு கோடா, அதான் வந்து ஸ்ட்ரீக். நெக்ஸ்ட்டு டான்ட்ரம் அப்படின்னா அவுட் பர்ஸ்ட் அல்லது ஃப்ளேரப். நெக்ஸ்ட்டு க்ரிங்க்லி. க்ரிங்க்லி அப்படின்னா சுருக்கமான, ரிங்க்லி. நம்ம வயசானவங்களுக்கெலாம் தோல் சுருங்கியிருக்கும்ல, அதுதான் வந்து ரிங்க்லி.